சார்பா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ வந்து நம்ம தாயம்மா குடும்பத்தார் பத்தின பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மற்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான இன்விடேஷன் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போதுக்கான கேள்விகள் தாயம்மா குடும்பத்தாரை பற்றி மட்டும் இருந்தால் இட் உட் பி ரியலி கிரேட். க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி வாங்க, என்ன சொல்லுங்க கமல், டேக் யுவர் க்வெஸ்சன்ஸ் கம். எந்த லாஜிக் மிஸ் ஆகுதுங்க? சரி வாங்க, உங்க இஷ்டம் என்ன, என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேளு வாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டிடி அவங்க எங்களுக்காக வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லயன் வி ஹவ் ஓக்கன் அப் அண்ட் அது மறுபடியும் இட் ஹாஸ் டு டூ கிரேட்டுங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள். அண்ட் இன்னும் ஜனங்களுக்கு ரீச் ஆகணும், அதாவது மீடியா டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிக்கிட்டு வந்திருக்கு. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட் கீப் இட் யூடியூப்ல போடுங்க, அங்கே போடுங்க, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தட். அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும். சி மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல். நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன். அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும், ஹீரோ டைலாக் மாதிரி வரும், யோ அந்த மாதிரி பேசுகிறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க, நான் வந்து சாதாரணமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எனக்கு அவரை மீட் பண்ணேன் ரெண்டு மூணு வாட்டி, நிறைய விஷயங்கள் அவளோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் வாண்ட் டு சீ ஹிம் அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், வேணும் உன் லைஃப் முடியல, யூஆர் கோயிங் டு ஓப்பன் அனதர் டோர், யூஆர் இன்னொரு பாதையில் நீ போகணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு அவர் பயந்தார், எப்படி நான் எப்படி நடிப்பேன்னு, நீங்கள் செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உள்ள ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோபக்காரராக அந்த இதில் அவர் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ ஒன் இயர் இருக்கும்ல நாங்கள் அவரை ஸ்டார்ட் பண்ணி, நீங்கள் அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இஸ் அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் வருங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும், ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல தான் இருந்தாரு, இப்போ நடக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். இது அதுதான் சொல்ல வரேன், வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை, ஆனால் அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்பட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாங்க, உங்க கதைக்கு வாங்க. நான் நிறைய சொல்லிட்டேன்ல இல்லைங்க, ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன், பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க, ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன், பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தேர் இஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததான்னு, தட்ஸ் ஆல். கண்டிப்பாக நான் அது எப்போ சொல்லிவிட்டேன், கமிட்டினா வந்து நீங்கள் வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்ன நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில், அப்படியெல்லாம் கிடையாது. தமிழில் அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு, ஏன்னா படித்தவங்க வந்திருக்காங்க, அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறிப்போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறிப்போச்சு, எல்லாமே தே வெரி வெரி
என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் ஏன் இதை பத்தி பேசுனேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லினேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல, ஆனா யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை. நான் நடந்து போகும்போது பார்க்கறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசலை. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட, இது என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சேன், பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல் தம் டெலீட், பட் டெலீட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இந்த மாதிரி இது நீங்கள் வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது, இல்லைன்னா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும், இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம், இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன். அண்டு என் லைஃப்பில் இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்கே ஹீரோவும் இருப்பாங்க, சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவன் விமன். நாங்கள் பெண்கள் வந்து பிறவியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும், ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க, இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் இட். சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க, நீங்கள் இப்போ நான் ஒன்றே ஒன்று ப்ரெஸ் கிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எவன் எவனோ உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? டெஃபினட்டா நான் 80s இருந்து நான் பாக்குறேங்க, தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால சொல்றேன், நான் பேர் சொல்ல முடியாது, நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன், நான் மன்ன இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும், அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க, அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீடியாவில் பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, வி ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் விமன், வி ஆர் ஸ்ட்ராங் விமன், நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் ஷுட் பி அ ப்ரொடெக்ஷன், ஏன்னா இன்னைக்கு எரா மாறி போயிடுச்சு, எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவிலேருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? ஸோ இப்போ இருக்க எறால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல, இதில் நாங்கள் என்னென்ன பத்திரமா பார்த்துக்கணும்னா, ஐயோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளோ ஐடியா சொல்ல போகும்போது, இதுவும் பெண்களுக்கு நீங்கள் வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்தில் நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூரா, ஐயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு, அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல, நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம், அவ்வளோ வருஷம் வரப்போம், நமக்கே பெண்களாக ஏன்னா நாங்கள் என்ன நினைக்க, ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாம செட்டுப்போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், இவ சாவுக்கு எப்போ எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட்,
சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ, இது மாறணும். மாறுறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்னங்க? சாரி, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்ங்க. நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது, நீங்க எந்த பத்திரிக்கைன்னு எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அவேர். சொல்லுங்க, நீங்க மாலைமர் சொல்லுங்க. விசாகா கமிட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கமிட்டியை மாத்த யார் இருக்காங்க இந்த கமிட்டியில? இல்லை, ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. யார் இருக்காங்க அந்த கமிட்டியில? நடிகர் சங்க நிர்வாகிகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட், நீங்க எந்த பத்திரிக்கைங்க? சரி, சொல்லுங்க. ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன், இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து, நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சீ ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண் முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல. பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் இப்போ, சரிங்களா? அதனால் எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு, செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுக்கு கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க. இப்போ ஹீரோயின்னா எல்லோரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ, சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ, கேரவன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நீ இங்கே வா, இங்கே வந்து பதில், இங்கே வந்து சொல். ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் இது ஆம்பளைங்க கேட்குற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், எவ்வளோ விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு துறையிலையும் நான் சொல்கிறேன், ஒரு துறையில், அது யாராக இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு இப்போ ஐடி கம்பெனியில் யூ ஹாவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். அவர் கேட்டா நான் சொல்லுவேன். நீங்க எந்த பத்திரிக்கைங்க? எங்க? ஓகே, ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க. It is getting worse every year. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளவு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூமில் இருப்பாங்க, இல்லைன்னா செட்டில் வந்து மேடம் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, நான் சரி பக்கத்தில் உட்காரு, யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார். அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சி சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க.
சோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கிறோம், அதை கரெக்ட் பண்றோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன், நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் அ ஃபெயிலியர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன். தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு. சார் நான் ஒண்ணே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன், உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் அ உமன். உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண், அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன், அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு அவரு. அது இன்னும் அவங்களால அதை ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஏன்னா என்ன உடனே மிஸ்கன்ஸ்டியூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க, என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்லை. பார்த்தா ராதிகா மேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க, இது என்ன? இது ஹுக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத ஹுக்கு டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேக்குறது வந்து கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர். இன்னைக்கு என்ன, யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லைங்க, இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்ச, அவ யார், யாருங்க இவங்கெல்லாம்? வாட் இஸ் திஸ் ரப்பிஷ்? இது வந்து வை டோன்ட் யூ ஸ்டாண்ட் அப்? நீங்க நில்லுங்க, எங்களுக்கு நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏனா நியூஸ் இஸ் டிஃபரண்ட், நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகுது. எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களே, சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, சொல்லுங்க நெக்ஸ்ட். Thank you. Okay? Yes. ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள், நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பா. நான் ஒன்றே ஒன்று கேட்டேன், நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள். மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, செலவுகள் அதிகம், கேரவேன் அதிகம், கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை, செலவுகள் எங்கே கம்மி பண்ணும் அப்படிங்கிறது. முதல்ல நீங்கள் ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்துட்றீங்க, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படும், எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள், எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன்,
இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க, செலவு அதிகம். யார் செலவு பண்றது? யார் செலவு பண்றாங்க? நடிகர் செலவு பண்றாரா? இல்ல, ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க. சோ ப்ரொடியூசர்ஸ் நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஹீரோ கால் ஷீட் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துடுறீங்க. சோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண, அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ். ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும்னா, நீங்க உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பத்தி தான் பேசுறாங்க. அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு, 21 கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு, 24 கிராஃப்ட் இருக்கு. அந்த 24 கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு இங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு த சொல்யூஷன், சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்து சரி ப்ரொடியூ ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க, ஓகே நீங்க கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, நான் ஒரு ஒரு படம் நடித்தேன் வெளிநாட்டில், அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்கள் பண்ணா வி வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி. டைரக்டர்ஸை வந்து ஒரு ஷாட்டு வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க. ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்ணுறீங்க? எதுக்காக ஓவர் ஷூட் பண்ணுறீங்க கேளுங்க. யார் கேட்பாங்க? நடிகர் கேட்பாங்களா? நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது, நாங்கள் மானிட்டர் பார்க்க போக மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிற்கிறாங்க, அது ரீவைண்ட் பண்ணுறாங்க, அது பார்க்குறாங்க. நானும் அங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது இது டெஃபினட்டாக 45 minutes போதுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 minutes எடுக்குது. அந்த 45 minutes வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்க, 1 hour நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? யூனிட்டோடுது, ஜென்ரேட்டரோடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த 1 hour இஸ் கான். ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டைரக்டர். டைரக்டர் ஓகே சொன்னால் யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்கள் சினிமா பண்ணோம். டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பார்க்குறேன்னு கேளுங்க, ஐ நெவர் சீ த மானிட்டர். சும்மா என் மேக்கப் டிங்ட் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான மட்டும் பார்த்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னால் ஓகேன்னா நான் வாயை திறக்க மாட்டேன், நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்கம்ப. ஸோ ஓகே அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்திலேருந்து. ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்கே இருந்தது.